ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு வீவா இங்கிலீஷ் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தது போல வக்காபுலரி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த சீரியஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ் வீடியோ நம்பர் ஒன் ஒரு மோட்டிவேட்டிங் கோட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கிலீஷ் இஸ் நாட் அ நாலேஜ் இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் ஆங்கிலம் என்பது ஒரு அறிவல்ல ஒரு மொழிதான் வெறும் ஒரு மொழிதான் ஓகே இந்த வெக்காபுலரி சீரீஸ் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் ஃபோர் கேட்டகரிஸ் பார்க்க போகிறோம் எப்படி இதை டிசைன் பண்ணியிருக்கிறோன்னா வெக்காபுலரி பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் என்னென்னா ஒரு டாப்பிக்கில் ரிலேட்டட் வேர்ட்ஸை நம்ம கற்றுக்கிறது தான் அப்படிதான் நீங்கள் இதில் கற்றுக்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லீப் ரிலேட்டட் வேர்ட்ஸ் வெக்காபுலரிஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ட்ராவ்ஸ் அரை தூக்கம் தூங்கு எக்ஸாம்பிள் ஹி வாஸ் ட்ரௌசிங் இன் இஸ் சேர் அவன் சேர்லேயே அரை தூக்கம் தூங்கிட்டு இருந்தான் நெக்ஸ்ட் ஒன் நாப் குட்டி தூக்கம் மை ஃபாதர் டேக்ஸ் நாப் ஆஃப்டர் லஞ்ச் என்னோட அப்பா மதிய உணவுக்கு பிறகு ஒரு குட்டி தூக்கம் போடுவார் இதற்கு இன்னொரு வேர்டும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஸ்னூஸ் மை ஃபாதர் ஸ்னூஸஸ் ஆஃப்டர் லன்ச் ட்ரிஃப்ட் ஆஃப் மெல்ல தூங்க ஆரம்பிக்கிறது வகுப்புடைய பாதியிலேயே அவன் மெதுவா தூங்க ஆரம்பிச்சிட்டான் லைட் ஸ்லீப்பர் சின்ன சத்தத்தில் கூட கண் முழிப்பவர் மை ஹஸ்பண்ட் இஸ் அ லைட் இதற்கு ஆப்போசிட் ஹெவி ஸ்லீப்பர் எந்த சத்தத்திலையும் கண் விழிக்காதவர் மை ரூம்மேட் இஸ் அ heavy sleeper ஹெவி ஸ்லீப்பர் Deep sleep. ஆழ்ந்த தூக்கம் I was in a deep sleep. நான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தேன் Wake up. கண்விழி I woke up at அட் செவன் tense யூஸ் பண்ணியிருக்கோம் நான் ஏழு மணிக்கு கண் முடிச்சேன் Get up. எழுந்திரு When did you get up? நீ எப்போ எந்திருச்ச ஓகே செகண்ட் கேட்டகரிக்கு போகலாம் rain rain related words எல்லாம் இப்ப பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் தூரல் மழை பெய்து கொண்டிருக்கு சாரல் மழை இட் இஸ் ட்ரிஸ்லிங் இப்போ டென்ஸ் மாத்த போறோம் இட் வாஸ் ட்ரிஸ்லிங் ஃபார் அண்ட் ஆர் ஒரு மணி நேரத்துக்கு சாரல் மழை பெய்து கொண்டிருந்துச்சு இட் ஹாஸ் பீன் ட்ரிஸ்லிங் ஃபார் த பாஸ்ட் ஒன் டே கடந்த ஒரு நாளாக சாரல் மலை அடித்து கொண்டே இருக்கு ஸோ டென்ஸ் மாற்றியும் கற்றுக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ ப்ரெசென்ட்டில் பார்த்தோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தோம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லேயும் பார்த்துருக்கோம் மீனிங் பார்த்துக்கோங்க எல்லா வேர்ட்ஸும் இப்போ நம்ம அப்படி தான் பார்க்க போகிறோம் மேகமூட்டமாக இருக்குது இட்ஸ் கிளவுடி இட் வாஸ் க்ளவுடி எஸ்டர்டே நேற்று மேகமூட்டமாக இருந்துச்சு இட் ஹாஸ் பீன் கிளவுடி சின்ஸ் எஸ்டர்டே நேத்திலிருந்து இப்போ வரைக்கும் மேகமூட்டமாக இருக்கு மழை இங்கே கொட்டிக்கிட்டு இருக்குங்க இட்ஸ் போரிங் ஹியர் இட் வாஸ் போரிங் ஹியர் லாஸ்ட் வீக் கடந்த வாரம் இங்கே மழை கொட்டிக்கிட்டு இருந்துச்சு இட் ஹாஸ் பீன் போரிங் ஃபார் த பாஸ்ட் டூ டேஸ் கடந்த ரெண்டு நாட்களாக மழை கொட்டிக்கொண்டிருக்கிறது. ஒரே காத்தா இருக்குங்க இட்ஸ் விண்டி இட் வாஸ் விண்டி ஒரே காத்தா இருந்துச்சு இட் ஹேஸ் பீன் விண்டி சின்ஸ் மார்னிங் காலையிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரே காத்தா இருக்கு இங்கே புயல் அடிக்குது இட்ஸ் ஸ்டாமிங் ஹியர் இட் வாஸ் ஸ்டாமிங் ஹியர் இங்கே புயல் அடிச்சிட்டு இருந்துச்சு இட் ஹாஸ் பீன் ஸ்டாமிங் சின்ஸ் சண்டே சண்டேயிலிருந்து ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இப்போ வரைக்கும் இங்கே புயல் அடிச்சிட்டு இருக்கு கனமழையால கிராமத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க ஹெவி ரெயின் இஸ் ஃப்ளட்டிங் த வில்லேஜ் ஃப்ளட்டிங் ஹெவி ரெயின் ஃப்ளட்டட் வில்லேஜ் கனமழை கிராமத்தில் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துச்சு ஹெவி ரெயின் ஹஸ் பீன் ஃப்ளட்டிங் த வில்லேஜ் கனமழையால் கிராமத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்து கொண்டே இருக்கிறது நெக்ஸ்ட் இங்கே மிகவும் கனத்த மழை பெய்து கொண்டு இருக்கு இங்கே கனத்த மழைன்றதை பார்க்காம மிகவும் கனத்த மழைன்றதை பாருங்கள் ரொம்ப ஹெவி ரெயினாக இருந்துச்சுன்னா அதை ஒரு இடியமில் சொல்லலாம் இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ரொம்ப ஃபன்னியான ஒரு இடியம் பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மிகவும் கனத்த மழை இங்கே பெஞ்சிட்டு இருக்கு ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சுன்னா இந்த இடியம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இடி மின்னலுடன் மழை பெய்தது இட் ரெயின்ட் வித் தண்டர் அண்ட் லைட்னிங் ஸோ தண்டர் மீன்ஸ் இடி லைட்னிங் மின்னல் ஓகே நெக்ஸ்ட் கேட்டகரிக்கு போகலாம் குக்கிங் குக்கிங் ரிலேட்டடான ஒக்கேபுலரிஸ் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ கவனிங்க ஃபஸ்ட் ஒன் சாட்டே வதக்கு சாட்டே த ஆனியன்ஸ் இன் அ பேன் பேனில் வெங்காயத்தை வதக்கு இதை பாஸ்டனில் நீங்கள் பாஸ்டன்ஸில் நீங்கள் சொல்லணுன்னா சால்ட்டேட் சாட்டேட் ஆனியன்ஸ் வதக்கப்பட்ட வெங்காயம் ஸ்ப்ரிங்கிள் தூவு ஸ்ப்ரிங்கிள் கிரேட்டட் சீஸ் ஆன் த பீட்ஸா பீட்ஸா மேலே துருவன சீஸை வந்து நீ தூவி விடு ஸ்ப்ரிங்கிள் பண்ணு தூவு கிரேட் துருவு கிரேட் த கோகனட் தேங்காவை துருவு டேக் சம் கிரேட்டட் ஜிஞ்சர் துருவப்பட்ட இஞ்சிய எடு கொஞ்சம் எடு ஸோ பாஸ்டன்ஸில் போட்டு ஒரு நவுன போட்டிங்கன்னா துருவப்பட்ட அப்படின்ற மீனிங் வந்துடும் பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஒரு சிட்டிகை உப்பு Add one pinch of salt. ஒரு சிட்டிகை உப்பை சேர்த்துக்கோ Ingredients. சேர்க்கப்படும் பொருட்கள் இல்லனா தேவையான பொருட்கள் Cook it with fresh ingredients. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பொருட்களை தேவையான பொருட்களை வச்சு சமை Melt. உருகவை First, melt the butter. பட்டரை ஃபஸ்ட்டு உருக வச்சுக்கோ டைஸ் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுறது ஒரு டைமண்ட் ஷேப்பில் சின்ன சின்ன துண்டாக வெட்டுறது டைஸ் த பொட்டேட்டோஸ் இன் ஸ்மால் பீசஸ் நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக டைமண்ட் மாதிரி பொட்டேட்டோஸை நீங்கள் கட் பண்ணுங்க ஸ்டில் கலரி வீடு ஸ்டில் இட் வெல் அண்டில் இட் இஸ் ஸ்மூத் அது நல்லா சாஃப்டா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் அதை கிளறி விட்டுக்கிட்டே இரு கிளரி விடு பீல் தோல் உரிக்கிறது டு யூ நோ ஹவு டு பீல் அ பொட்டேட்டோ கிழங்கு எப்படி உரிக்கணும்னு உனக்கு தெரியுமா மேஷ் மசிக்கிறது இல்லைங்களா வேக வச்ச கிழங்கு இல்லைனா வெஜிடபிள்ஸை மசிப்பது குடியும் மேஷ் த பொட்டேட்டோ கிழங்கு உன்னால் மசிக்க முடியுமா செய்ய முடியுமா கிரீஸ் எண்ணெய் பூசுறது கிரீஸ் பேன் வித் ஆயில் ஆர் பட்டர் எண்ணெய் இல்லைன்னா வெண்ணெய் இரண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து பேனை வந்து நீ கிரீஸ் பண்ணு எண்ணெய் பூசு சாப் வெட்டு சாப் த ஆனியன்ஸ் ஓகே லாஸ்ட் கேட்டகரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மார்னிங் ரொட்டீன் சென்டென்சஸ் ஸோ மார்னிங் ரிலேட்டட் வேர்ட்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கலாம் எந்திரிச்சிட்டியா ஹாவ் யூ காட் அப் பதில் சொல்கிறோம் எஸ் ஐ டிட் ஆமாம் எந்திரிச்சிட்டேன் ஐ காட் அப் அட் சிக்ஸ் நான் ஆறு மணிக்கு எந்திரிச்சேன் இதையே நீங்கள் நெகட்டிவாக கேட்குறீங்க நீ இன்னும் எந்திரிக்கலையா ஹாவன் யூ காட்டன் அப் எட் ஸோ எப்படி டிஃப்ரெண்ட் வந்திருக்கு பாருங்கள் ஹாவன் யூ காட்டன் அப் எட் பதில் சொல்கிறாரு நோ ஐ ஹாவ் இல்லை நான் இன்னும் எந்திரிக்கல ஐ ஸ்டில் ஃபீல் ஸ்லீப்பி எனக்கு இன்னும் தூக்கமாக இருக்கு நெக்ஸ்ட் கண் முழிச்சிட்டியா ஹாவ் யூ வேக்கன் அப் எஸ் ஐ ஓக் அப் அட் ஃபைவ் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சேன் பட் ஐ டிடன் கெட் அப் எட் ஆனால் நான் இன்னும் கண் கண்முழிச்சிட்டேன் எந்திரிக்கலை இப்போ நெகட்டிவாக கேட்குறீங்க நீ இன்னும் கண் முழிக்கலையா

இப்ப நெகட்டிவா கேட்கறீங்க உன்னுடைய படுக்கையை இன்னும் சரி செய்யலையா ஹாவின் டூ மேட் யுவர் பெட் எட் ஹேவிங் டூ மேட் யுவர் பெட் எட் பதில் சொல்றாரு ஐ எம் மேக்கிங் மை பெட் நான் என்னுடைய பெட் இப்ப சரி பண்ணிக்கொண்டிருக்கிறேன் சீக்கிரமா தூங்கிட்டியா டிட் யூ ஸ்லீப் ஏர்லி நோ வென்ட் டு பெட் அட் டுவெல் பி எம் இல்ல நான் பன்னெண்டு மணிக்கு தான் நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு தான் பெட்டுக்கு போனேன் தூங்க போனேன் ராத்திரி நல்லா தூங்குனியா ஸ்லீப் வெல் எஸ் ஐ டிட் ஆமா நல்லா தூங்குனேன் பல் தேய்ச்சிட்டியா ஹாவ் யூ பிரஷ்ட் யுவர் டீத் ஐ எம் ப்ரஷிங் மை டீத் இப்போ நான் பல் தேய்ச்சிட்டு இருக்கேன் குளிக்க போறியா ஆர் யூ கோயிங் டு டேக் அ ஷார் இல்லைனா ஆர் யூ கோயிங் டு டேக் அ பாத் எஸ் ஐ நீட் டு ஆமா நான் குளிக்கணும் குளிச்சிடு. குளிச்சுடு டேக் warm பாத் Sure, கண்டிப்பா பக்கெட்டில் தண்ணி நிரம்பி வழியுது பார் த bucket இஸ் ரன்னிங் ஓவர் இப்படியும் சொல்லலாம் இல்லைன்னா த பக்கெட் இஸ் brimming ஓவர் ரெண்டுமே நிரம்பி வழியுதுன்னு அர்த்தம் ஓகே சரி ஐ எம் டேக்கிங் இட் நான் போய் எடுக்கிறேன் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கியா ஆர் யூ கெட்டிங் ட்ரெஸ்ட் எஸ் திஸ் ட்ரெஸ் இஸ் டூ டைட் ஆமாம் ஆனால் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது உனக்கு தலை பின்னி விடணுமா டூ யூ வான் மீ டு பிரைட் யூர் ஹேர் நோ வேண்டாம் ஐ வில் டூ மை ஹேர் டுடே இன்றைக்கி என்னுடைய தலையை நானே சரி பண்ணிக்கிறேன் சீவிக்கிறேன் இதெல்லாம் ஐ வில் டூ மை ஹேர்னு சொல்லும்போது அர்த்தப்படுத்தும் தலையை விரித்து போடாத டோன்ட் லீவ் யூ ஹேர் லூஸ் ஐ நோ யூ ஓன்ட் லெட் மீ டூ தேட் என்னை அப்படி செய்ய விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஐ நோ யூ ஓன்ட் லெட் மீ டூ தேட் அப்படி என்னை செய்ய விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் காலை உணவு தயார் பிரேக்ஃபஸ்ட் இஸ் ரெடி வா நம்ம சாப்பிட்லாம்

நிறைய வீடியோஸ் அதில் இருக்கும் மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் வீடியோஸ் என்னுடைய சேனலில் இருக்குது இன்னைக்கு இந்த புது சீரியஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே செக் இட் அவுட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய பயன் தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் நன்றி